வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியாவிலேயே மோஸ்ட் வாண்டட் ஆக்டர், ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர், இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த அத்தனை விஷயங்களும் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு தான். அது வந்து விவசாயிகளுடைய நெல் திருவிழாவாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட் கேயாக இருக்கட்டும், இல்லை லோகேஷ் கனகராஜ் விஜயன் நடிக்கக்கூடிய லியோவாக இருக்கட்டும், இந்தியன் டூவாக இருக்கட்டும், அச்சு வினோத் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இப்படி எதாக இருந்தாலுமே அதில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் தேவை அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் நிலவரமாக இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. யாவரும் கேளீர். முதல்ல ப்ராஜெக்ட் கே வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகிட்டு இருக்கிற படம். அந்த படத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை வந்து நாக் அஸ்வின் டைரக்ட் பண்ணுறாரு. அஸ்வின் தத் தயாரிப்பில் மிகப்பெரிய பொருட்செலவு, மிகப்பெரிய பட்ஜெட் படம். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரைய இந்த படத்தில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் வில்லனாக நடிப்பார் அப்படின்னு முன்னாடி செய்திகள் சொல்லப்பட்டது. அது வந்து அவர் எஸ் சொல்லலை, அவர் இன்னும் அக்செப்ட் பண்ணலைங்கிற மாதிரியான தகவல்கள் வந்தது. அவருக்கு மிகப்பெரிய ரெமுனரேஷன் பேசப்பட்டிருக்கு, 20 நாள் கால் ஷீட் கொடுக்குறாரு, அதுக்கு 150 கோடி ரூபா அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் உலகநாயகன் கமல்ஹாசன் அந்த வில்லனாக நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆகஸ்ட் மாதம் கம்ப்ளீட்டாக டேட்டு கொடுத்துருக்காரு. ஸோ ஹச் வினோத் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தில் அவர் நடிக்க போகிறாருங்கிற மாதிரியான செய்திகள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து 150 கோடி ரூபா சம்பளம் அப்படின்னு வந்திருக்கு. அந்த நாக் அஸ்வின் கொடுத்துருக்கிற பேட்டியில் நான் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ரசிகர், நான் அவருடைய பழைய படங்கள் எல்லாம் தேடி தேடி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் கே டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அந்த படத்தில் நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள முக்கியமான சினிமா தொடர்பான எல்லா செய்தி நிறுவனங்களும் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எல்லா முக்கியமான ட்ராக்கர்ஸும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் பிரபாஸுக்கு வில்லனாக நடிக்க போகிறாரு. அது பவர்ஃபுல்லான ரோலாக இருக்கும், ஏன்னா அந்த படத்துடைய டைரக்டரே கமல்ஹாசன் ரசிகருங்கிறப்ப அவர் வந்து அந்த வில்லன் ரோலை வந்து பவர்ஃபுல்லாக வந்து ஸ்கெச் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம், நம்மளும் அதையே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஒரு படத்துடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். ஒரு வேர்ல்டு கப் வருது, ஒரு எலெக்ஷன் வருது அப்படிங்கிறப்பெல்லாம் பண்ணக்கூடாது. பழைய ஆட்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்தியன் ரிலீஸ் ஆனப்போ 1996 ஏப்ரல் 14 தான் இந்தியன் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். ஸோ எலெக்ஷனுக்காக எலெக்ஷன் வந்து மே 7ஆம் தேதி முடிஞ்சுது. ஸோ மே 9ஆம் தேதி தான் இந்தியன் படம் ரிலீஸ் ஆச்சு. முதல்ல ஏப்ரல் 14th சொல்லி தள்ளி வச்சாங்க. ஸோ இப்போ என்னென்னா, ப்ராஜெக்ட் கே ஒரு தெலுங்கு படம், அது பேன் இண்டியன் படமாக இருந்தாலும் பேசிக்கலி தெலுங்கு படம். அந்த படம் 2024 ஜனவரி 12 சங்கராந்தி, அதாவது ஆந்திராவில் சங்கராந்தின்னா நம்ம இங்கே பொங்கல், சங்கராந்தி ரிலீஸாக தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதில் உலகநாயகன் கமல்ஹாசனும் நடிக்கிறாரு. அதுக்கு அதிகமாக தியேட்டரு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்தியன் டூவும் பொங்கலுக்கு வருது அப்படின்னா, ஸோ இந்தியன் டூ வந்து அந்த படத்தோட கிளாஷ் பண்ணணும். ஆந்திரா தெலுங்கானாவில் ஹிந்திலையும் கிளாஷ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ரெண்டு பெரிய படங்கள் ஒரே நேரத்தில் மோதுகிற மாதிரி வரும், தியேட்டர்களும் பிரியும், வசூலும் பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்படி இல்லை ஏப்ரல் மாதம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோன்னா 2024 எலெக்ஷன் இயர், பாராளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வந்துடும் ஏப்ரல் மேலே. 2024 ஏப்ரல் மேலே மோடியுடைய இந்த 5 ஆண்டுகள் முடிய போகுது. ஸோ 2024 ஏப்ரல் அல்லது மே மாதம் எலெக்ஷன் வரும். ஸோ எலெக்ஷன் வர்ற நேரத்தில் படம் ரிலீஸ் பண்ணோம்னா யாரும் தியேட்டருக்கு வரமாட்டாங்க, படம் படு அடிபட்டுரும். அந்த நேரத்தில் வந்து ஐபிஎல் நடக்கும், எலெக்ஷன் நடக்கும். ஸோ இவ்வளவு இருக்கிறப்ப, அதாவது ஒரு 1996 தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நடந்த ஒரு சட்டமன்ற தேர்தலுக்காக படத்தை தள்ளி வச்ச இந்தியன் படக்குழு இப்போ இந்தியன் டூவில் வந்து இந்தியா முழுக்க நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறப்ப எப்படி அந்த ஏப்ரல் மேலே எலெக்ஷன் நேரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க? ஒன்று, அந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும், அல்லது மே மாதம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும். இது ரெண்டு தான் இந்தியன் டூவை பொறுத்த ஒரே பாசிபிலிட்டி. இதுதான் இப்போ இந்தியன் டூக்கு இருக்கிற சிக்கலை நான் பார்க்குறேன். அடுத்ததாக லியோ திரைப்படம். ஸோ லியோவை பொறுத்தவரைய வேர்ல்டு கப் நேரத்தில் வரப்போகிற படம். பூஜா ஹாலிடேஸ் வேர்ல்டு கப்பு 19 வருது. 8 வேர்ல்டு கப் ஆரம்பிச்சிருது. 5 ஆரம்பிக்குதுங்கிறாங்க. இந்தியா மேட்ச் 8 ஆரம்பிக்குது.
அக்டோபர் 30 வரைய இந்த ரவுண்ட் ராபின் மேட்சஸ்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனல்லாம் நடக்கும். ஸோ அக்டோபரில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் இறுதி வரைய வேர்ல்டு கப் நடக்குது. ரெண்டு குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்படி நடக்கிறப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை பொறுத்தவரைய லோகேஷ் கனகராஜ் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய படம் எல்சியூவாக இருந்தால் படத்துடைய விளம்பரங்கள்லாம் நான் எல்சியூன்னு மென்ஷன் பண்ணுவேன். எல்சியு அப்படின்னா லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ், அதாவது அவருடைய ஒரு படத்தில் வர்ற கேரக்டர் இன்னொரு படத்தில் வர்றது தான் எல்சியு. ஸோ இப்போ கைதி படத்தில் உள்ள ஒரு கேரக்டர் வந்து விக்ரமில் வந்தது, டயலாகாக பேசினுச்சு. ஸோ அதே மாதிரி கைதி படத்தில் வந்த கேரக்டர்ஸ் வந்து நேரடியாக வந்தாங்க. ஸோ அதுதான் எல்சியு அப்படின்னு சொல்கிறோம். 1986 வந்த விக்ரம், இப்போ வந்து விக்ரம், அதே விக்ரம் கமாண்டர் விக்ரம் வர்றாரு, அதுதான் எல்சியு. ஸோ இப்போ விக்ரம் வந்து எல்சியூவில் வருவாரா? இப்போ June 22 விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு வரக்கூடிய போஸ்டரில் பார்த்தா தெரிஞ்சிடும். அல்லது ஒருவேளை ஒரு கிளிம்ஸ் வந்துச்சுன்னா, அதில் கமல்ஹாசனுடைய வாய்ஸ் ஓவர் வந்துச்சுன்னா நிச்சயமாக அது எல்சியூவாக தான் கருதப்படும். அப்படி அது எல்சியூவாக இருந்தால் அந்த படத்துடைய எதிர்பார்ப்பு இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கும். விஜய் தனியாக நடிக்கிற படம் வாரிசு மாதிரி அது இன்னொரு படமாக இருந்தால் அதுக்கு இன்னும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. எப்போதும் ஒரு விஜய் படம் அவ்வளோதான். அதுக்கு எதுக்கு லோகேஷ் கனகராஜ்? லோகேஷ் கனகராஜ் சேர்றப்ப அதில் உலகநாயகன், கமல்ஹாசனோ, சூர்யாவோ, கைதி கார்த்தியோ யாராவது உள்ளே வந்தால் தானே படத்துக்கு வந்து ஒரு பரபரப்பு அதிகமாகும். இல்லைன்னா அது சாதாரண விஜய் படமாக போயிடும், அவ்வளோதான். ஸோ அநேகமாக எல்சியூவாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஹச் வினோத், உலகநாயகன், கமல்ஹாசன் இணைந்து பண்ணக்கூடிய படம். ஸோ இந்த படம் வந்து ஹச் வினோத்துடைய படங்கள் மாதிரியே சோஷியல் மெசேஜ் இருக்கிற படமாக தான் இருக்கும். இப்போ சதுரங்க வேட்டையில் வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பார், அதாவது நம்ம பணத்துக்கு ஆசைப்படுறதுனால நம்ம ஏமாறுறோம் அப்படிங்கிறது, நம்மளை எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவர் ஒவ்வொரு எபிசோடாக காமிச்சிருப்பார். அது ஒரு மெசேஜ். பேங்க்கில் என்னென்னலாம் நடக்குதுங்கிறத வந்து துணிவில் காமிச்சிருப்பார். அது வந்து ஒரு பேங்க் ஹீஸ்ட் படமாக இருந்தால் கூட அதில் வந்து எப்படிலாம் அந்த மினிமம் பேலன்ஸுக்கு ஏமாத்துறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருப்பார். ஸோ மக்களுக்கு ஏதாவது ஒரு தகவல், ஒரு செய்தியை வந்து சொல்லணும், அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் பட் ஒரு அடிநாதமாக ஒரு மெசேஜும் பாஸ் பண்ணணுங்கிறது தான் நம்ம வினோத்துடைய ஒரு ஃபார்முலாவாக இருக்குது. அதை தான் அவர் தன்னுடைய பேட்டியிலையுமே சொல்லியிருக்கார். இப்போ வந்து ராஜ்கமல் தயாரிப்பில் கமல்ஹாசன் ஹச் வினோத் படத்தில் வில்லனாக நடிக்கிறதுக்காக விஜய் சேதுபதி கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. அநேகமாக விஜய் சேதுபதி இந்த படத்தில் வில்லனாக இருப்பார். ஏன்னா ஹச் வினோத் வந்து விஜய் சேதுபதியை கதாநாயகனாக வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். பட் இப்போ வந்து அவருக்கு வந்து கமல் சாருடைய படம் கிடச்சிருக்கு, அடுத்து தனுஷுடைய படம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் விஜய் சேதுபதியை தனி கதாநாயகனாக எடுக்க முடியும். ரெண்டாவது, விஜய் சேதுபதி தனி கதாநாயகனாக நடிக்கிற படங்கள் பெரும்பாலும் வெற்றி படங்களாக அமையறதில்லை. அதனால் இப்போ அவர் வில்லனாக நடிக்கிற படங்கள் நல்லா ஓடுது. ஸோ அவரை வந்து வில்லனாக பயன்படுத்துவோம் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம். ப்ரொடியூசர்ஸும் அப்படி நினச்சிருக்கலாம், ஏன்ப்பா அவரை தனி ஹீரோவாக போடணும், வில்லனாக போடுவோம்ப்பா, அதான்ப்போ நமக்கு ப்ளஸ்ன்னு நினச்சிருக்கலாம். அவருக்கு வில்லனாக நடித்தா சம்பளம் கூட கொடுக்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஹீரோவாக நடித்தா அவருக்கு சம்பளம் கம்மி, வில்லனாக நடித்தா கூட. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து வில்லனாக நடிக்கிறப்ப சம்பளம் கூட கேட்பார். உதாரணமாக இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குறாரு பிரபாஸ்க்கு வில்லனாக நடிக்கிறதுக்கு. ஹீரோவாக நடிக்கிறத விட அதிக சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் உதாரணம்.